ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா, நம்பவே முடியலையே. டேய், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, உன் மருமக அதிசய பிறவின்னு, அவ ஒரு வினோதமான பொறப்புடா. அவ ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியமானவ. ஏமா, அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பூர்ணி காரணம் இல்லையே. அவளுக்குள்ள இருக்கிற அமானுஷ்ய சக்தி தானே காரணம். அந்த கெட்ட சக்தி தானே அந்த புள்ளைய இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. முதல்ல ஒரு பேய் ஓட்டுற பூசாரிய பார்த்து இவகிட்ட இருக்கிற கெட்ட அமானுஷ்யத்தை வெளியே விரட்டணும் மாமா. பூரணி உடம்புக்குள்ள கெட்ட சக்தி புகுந்திருக்குங்கிறத நீங்களும் நம்புறீங்களா செவந்தி? இந்த விஷயத்துல என் தனிப்பட்ட நம்பிக்கை வேற சிந்து. ஆனா ஒரு டாக்டர் இப்படி சொல்றப்போ அதை எப்படி நம்ம உதாசீனப்படுத்த முடியும்? சிந்து, செவ்வந்தி சொல்றதும் கரெக்ட் தானே. இதை நம்ம அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க கூடாது. பேய்க்கும் பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நாம ஒரு நல்ல பேய் ஓட்டுறவரை பார்த்து கூட்டிட்டு வந்து பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, நீயும் செவ்வந்தியும் சொல்ற மாதிரி அவளுக்கு பேய் ஓட்டுற சம்பிரதாயத்தையும் பண்ணி பாத்துருவோம். டேய் ரகு, உனக்கு தெரிஞ்சு பேய் ஓட்டுற கோடாங்க யாரும் இருக்காங்களாடா? பேய் ஓட்டுற கோடாங்க எல்லாம் எனக்கு எப்படி பாட்டி தெரியும்? அந்த மாதிரி ஆளுங்களா உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு யாரும் அந்த மாதிரிலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கோடாங்க யாரும் இல்லடா. இருந்தவனுங்க எல்லாம் மண்டைய போட்டானுங்க,